ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுமே பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் 27ஆம் தேதி நடைபெறும் நிலையில் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. தமிழ்நாடே இந்த இடைத்தேர்தலை உற்று நோக்கும் வகையில் தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் EVKS இளங்கோவனும் அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளராக தென்னரசுவும் நேரடியாக களம் காண்கின்றனர். இந்நிலையில் அதிமுக மற்றும் திமுக இரு கட்சிகளுமே பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஈரோடு கிருஷ்ணம்பாளையம் பகுதியில் உள்ள பிரகாஷ் திருமண மண்டபத்தில் அதிமுகவினர் பணப்பட்டுவாடா செய்வதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் முத்துகிருஷ்ணன் மற்றும் பறக்கும் படையினர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆனந்தகுமார் உள்ளிட்ட காவல்துறையினர் பிரகாஷ் திருமண மண்டபத்திற்கு விரைந்து சென்று சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது அனுமதியின்றி அதிமுகவினர் கூட்டம் நடத்தியதாக தெரியவந்தது. அப்போது அதிமுகவினருக்கும் தேர்தல் பறக்கும் படையினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவினரை வெளியேற்றிய தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தனியார் மண்டபத்திற்கு சீல் வைத்தனர். இது ஒரு புறம் இருக்க ஆளுங்கட்சியான திமுகவும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட போது தேர்தல் அதிகாரிகள் கையும் களமுமாக பிடித்தனர். திமுகவினர் நடத்தும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களுக்கு செல்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பிரச்சாரம் முடிந்த பின் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 33 வார்டுகளிலும் திமுக அமைச்சர்கள் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கி பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். கூட்டம் முடிந்து வெகு நேரமாகியும் பணம் வழங்காததால் பொதுமக்கள் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பணப்பட்டுவாடா செய்பவர்கள் டோக்கனை கொடுத்துவிட்டு வெகு நேரமாக பணம் தராமல் அதிமுக பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு செல்ல விடாமல் அடைத்து வைத்திருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஈரோடு கருங்கல்பாளையத்துக்கு உட்பட்ட கிருஷ்ணம்பாளையம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் முடிந்தும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட டோக்கனை வாங்கிக் கொண்டு பணப்பட்டுவாடா நடப்பதாக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கிருஷ்ணன் உன்னிக்கு வந்த தகவலை தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் பெயரில் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து திருப்பூர் மாவட்டம் தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த சர்புதீன் என்பவரது காரில் டோக்கன் வைத்து பொதுமக்களுக்கு பணம் விநியோகம் செய்ததை தேர்தல் பறக்கும் படையினர் உறுதி செய்தனர். இரு கட்சியினரும் பணப்பட்டுவாடா செய்வதை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உறுதி செய்துள்ள நிலையில் இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.